அன்புள்ள இனியா, எப்படி இருக்க? அம்மா உனக்கு லெட்டர் எழுதுற நாள் வரும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. நான் ஸ்கூல் படிக்கும் போது 2 வருஷம் ஹாஸ்டல்ல இருந்தேன். அப்ப எங்க அப்பா எனக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. இப்பெல்லாம் யாரு எழுதுறாங்க? எல்லாம் தான் போன் வந்துருச்சு. அம்மா உனக்கு போன் பண்ணலான் தான் நினைச்சேன். ஆனா நீ போன் எடுப்பியா இல்லையான்னு தெரியலம்மா, அதான் லெட்டர் எழுதுன. நல்லா இருக்கியா? அம்மா மேல இன்னும் கோவமா தான் இருக்கியா? பரவாயில்ல. ஆனா அம்மா கோவம் மேல எந்த கோவமும் இல்ல இனியா. அம்மாவை விட்டுட்டு நீ அங்க போயிட்டேங்கிற கோவம்லாம் இல்ல, வருத்தம் தான் இருந்துச்சு. இப்ப அதுவும் இல்ல. ஆனா நான் உன்னை நினைக்காத நிமிஷமே இல்ல இனியா. நீ சாப்பிட்டியா? நீ என்ன செய்யற? நீ நல்லா தூங்குறியான்னு நான் யோசிக்காத நிமிஷமே இல்ல இனியா. அது பரவாயில்லடி, பிள்ளைங்க எவ்வளவு வளர்ந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அது தெரியறதே இல்ல. சின்ன பிள்ளைங்கன்னே தான் நினைப்பு. நீ மார்க்கு கம்மியா வாங்கியிருக்கேன்னு தாத்தா சொன்னாரு. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இனியா. அம்மா உன்கிட்ட எப்பவுமே சொல்றதுதான், படிப்ப தவிர இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்ல இனியா. அம்மா அப்பா எல்லாருமே அதுக்கப்புறம் தான், படிப்பு தான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் இனியா. அம்மாவுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு இனியா. நான் சொல்லியிருக்கேன்ல, நான் பிளஸ் டூ படிக்கும்போது என்னோட அப்பா போயிட்டாரு. அப்புறம் கல்யாணம் படிப்புன்னு அப்படியே போயிடுச்சு. படிச்சிருந்தா என் வாழ்க்கை வேற எப்படியோ போயிருக்கும். நான் தவிர்த்திருப்பேன். நான் அவமானப்பட்ட பல இடங்களை நான் தவிர்த்திருக்கேன். நீ யோசிச்சு பாரு இனியா. அம்மா கூட வெளியில வரத்துக்கு நீ ஒரு நாளும் விரும்பினதே இல்ல. ஸ்கூலுக்கு நான் உன் கூட வர்றதே உனக்கு அவமானமா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் படிக்கல. நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும், உனக்கு குழந்தைங்க பிறப்பாங்க. அவங்க உன்னை நினைச்சு பெருமைப்படணும்ல இனியா. நீ அம்மாவை நினைச்சு அவமானப்பட்ட மாதிரி அவங்க படக்கூடாதுல்ல. Thank you.